பெரியாரின் சுயமரியாதை சிந்தாந்தத்தையும் பேரறிஞர் அண்ணாவின் மாபெரும் தமிழ் கனவையும் தொடர்ந்து சுமந்து சென்ற சுயமரியாதை சூரியனாகிய கலைஞரவர்கள் பாதையில் இன்று கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வரான திரு மு க ஸ்டாலின் அவர் முன்னிலையில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தொண்டனாக இன்று என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளேன். என்னுடன் ஒரு 78 நிர்வாகிகளும் ஏற்கனவே பல மக்கள் நீதி மையம் மற்றும் சில பல கட்சிகளில் இருந்த நிர்வாகிகளும் உறுப்பினர் சுமார் 11,188 பேருடைய முழு தொகுப்புடன் இன்றைக்கு தலைவர்களுக்கு கொடுத்து சேர்ந்திருக்கிறோம். சாதாரணமாக கொரோனா இல்லாமல் இருந்திருந்தால் இது கோவையில் ஒரு பெரிய ஒரு விழாவாக செய்திருக்க வேண்டிய விஷயம். ஆனால் கோவிட் புரோட்டோகால் அப்படிங்கிற நம்ம மரியாதை கொடுத்து இன்று அந்த 78 முக்கிய நிர்வாகிகளும் இன்று சேர்ந்திருக்கின்றேன். அவர்களும் இதே போல் இந்த கொள்கையிலும் அதிகமான ஈடுபாடு உள்ளதனால் என்னுடன் சேர்ந்து சேர்ந்திருக்கிறார்கள். நீங்க வந்து கச்சை விட்டு வந்தீங்க, சரி, இத்தனை பேர் வந்து கூட்டிட்டு வந்தது கூட்டிட்டு வரதில்ல, அவங்க விருப்பப்படுறதானே. எந்த ஒவ்வொருத்தரும் அரசியலில் வேலை செய்யணுங்கிறத, அரசியல் பணி செய்யணும், மக்கள் சேவை செய்யணுங்க விருப்பப்படுறவங்க, அவங்களுக்கு கொள்கை மட்டும் இல்லை தலைமையும் எங்கே நல்லா இருக்குதோ அங்கே தானே விருப்பப்பட்டு வருவாங்க. அது வந்திருக்கிறவங்களுக்கு தலைமை பிடிக்காதனால தான் வந்திருக்கோம். நான் 12 பக்கம் எழுதியிருக்கிறதுலே நான் இது அதை விட விரிவாக எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்களே. ஒவ்வொருத்தராக கேள்வி, அதாவது நான் அரசியல் இருந்து என்னுடைய பயணங்கள் 2.5 வருஷம்தான். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலில் வேலை செய்யணும் விருப்பப்படும் போது கொள்கை மட்டுமில்லை செயல்பாடு அப்படின்னு சொல்லித்தான் நம்ம யார் சரியாக செயல்பாடு செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு ஹோப்போடு தான் நம்ம சேர்றோம். சேர்ந்த இடத்துல அது இல்லை. இந்த 2 மாதத்தில் 10 வருடம் ஆட்சியில் இல்லாத ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 மாதத்தில் என்னென்னலாம் நம்ம கனவு காண்போமோ, வாக்களித்தவர் மட்டுமல்ல அளிக்காதவர்கள் கூட பாராட்டும் வகையில் அவருடைய தலைமையும் அவரும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவருமே இந்த 2 மாதத்தில் எப்படி செய்கிறார்களோ அதுதான் நான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த மாற்றம். ஆகையால் இங்கே இணைந்திருக்கிறேன். கொள்கை இதே மாதிரிதான் இருக்குது, செயல்பாடு வித்தியாசமாக இருக்கு நினைக்க. அந்த செயல்பாடு அப்படி இல்லை, தலைமை அப்படி இல்லை. அதனால்தான் வெளியில வந்து அதுக்கு ஒரு விளக்கம் 12 பக்கம் இருக்குது. இன்னைக்கு இன்னொரு கட்சியை பற்றியோ, இன்னொரு நபர் பற்றியோ, இன்னொரு கட்சியின் தலைவர் பற்றியோ விமர்சனம் செய்வது என்னுடைய விருப்பம் அல்ல. நான் இனிமேல் என்ன செய்யப்பட போறேங்கிறதா எனக்கு முக்கியம். என்ன நீங்கள் பொறுப்பு எது கொடுக்கணுமே இல்லைங்கிற தலைவருக்கு தெரியாமல் இருக்கும். கொடுக்கும்போது முக்கியத்துவம் வந்து பணி செய்வதற்கு பாராட்டுகளும் அதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்க வேணும், அவ்வளவுதான். பொறுப்பு கொடுத்தா தேவைன்னு நினைச்சாங்கன்னா கொடுப்பாங்க, எடுத்துக்கிறோம். சார், முதலமைச்சர் பேசும்போது சொன்னாங்க நீங்க லேட்டா வந்திருக்கீங்க, முன்னாடி வந்திருந்தா கொங்கு பெல்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் அப்படின்னாங்க. உங்களுடைய பணி அந்த பகுதியில் எப்படி? அதாவது அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கும்போது கடைசி வரை முழு மூச்சோட பணி செய்தோம் அப்படிங்கிறதுக்கு அவருடைய சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்கிறாரு. அதனால் எங்கிருந்தாலும் அந்த கடைசி வரைக்கும் விருப்பம் இருக்குதோ இல்லையோ, அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு வாதியாராக இருக்கோம்னா இந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா அங்கே இருக்கிற மாணவர்கள் கோசமாக நம்ம வேலை செய்யணும் இல்லைங்களா? அப்படி செய்தீங்கன்னா எனக்கு பெருமையாக இருக்குது. அவர் சொன்னாங்க எப்படிங்க அதிமுக ரொம்ப வலுவா, அதிமுகவா வலுவா இருப்பாங்க நினைச்சுதானே நான் அரசியலுக்கே வந்திருக்கிறேன். வலுவாக இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்கன்னு நினச்சி நான் அரசியலுக்கு வராமல் இல்லையே. அதனால யார் வலுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வேலையை பார்த்து மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க பார்ப்போமே. முதல் பணி என்னவா சார் இருக்கும்? முதல்ல வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செய்யும் பணிகளை கழகம் என்னென்ன தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதல்வர்கள் வந்து அவருடைய என்னென்னலாம் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் போய் சேர வேண்டியது, அதை பார்க்க வேண்டியது என்னுடைய வேலை. ரெண்டாவது ஆதரவு தேட வேண்டியது என்னுடைய வேலை. சார், இப்போ தேசிய சித்தாந்தத்திலேருந்து திராவிட சித்தாந்தத்துக்கு வந்திருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்றைக்குமே திராவிட சித்தாந்தத்தில் மூஞ்சி பார்த்தாலே திராவிடம் தெரியுமே, அதனால் திராவிட சித்தாந்தம் தானே எப்பவுமே. திராவிட சித்தாந்தம் ஆனால் நம்ம நாடு வந்து ஒரு ஒற்றுமையான நாடாக இருக்க வேண்டும். ஒன்றிய அரசு நம்மளுடைய தமிழ்
பண்பாட்டுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், உரிமைகளுக்கு எப்போவுமே நாம் போராடி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் போராடுகிற ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நான் நினைக்கிறேன். திமுக தலைவர் மேடையில் பேசும்போது தாய் கழகத்துக்கு நீங்கள் மீண்டும் வந்திருக்கின்றீங்க, ஏற்கனவே அப்போ மக்கள் நீதி மையத்தில் இருக்கும்போது திமுக இணைஞ்சிருந்தீங்களா? தாய் கழகங்கிறது அவர் சொல்கிறது என்னுடைய கொள்கை சித்தாந்தத்தை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். சார், தேர்தலுக்கு முன் ஏன் மகேந்திரன் இல்லை, தேர்தலுக்கு பிறகு ஏன் மகேந்திரன் இணைஞ்சிருக்காரு? ஏன்னா கடைசி நான் 12 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்கேன், அதை விடவா இன்னும் சேர்த்து எழுதணும், அதை படித்து பாருங்கள். இல்லை, அது அழைப்பு கொடுத்துருந்தாலும் நான் போகிற மாதிரி இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சார், வேறு யாரும் மக்கள் நீதி மைய கட்சியிலேருந்து வர போகிறாங்களா பெரிய பொறுப்புகள்லேருந்து? இல்லை, இது வரைக்கும் நான் மேடை ஏறி வாங்கினேன் இது வரைக்கும் சொன்னதில்லை. என் கூட வந்தவங்க அனைவருமே அவங்க என்னை நாடி இதே கொள்கையும் இதே விருப்பத்தோடு வந்தவங்க நான் சேர்த்து வந்திருக்கிறேன். இன்னும் மக்கள் நீதி மையம் என்ன, எந்த கட்சியில் இருந்தாலும் நல்லவர்கள் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க, அங்கே என்ன செய்றீங்க வாங்கங்கிற அவர் தான் முதல்ல சொல்லி கொடுத்தாரு. அதே வாசம் வசனம் தான் நான் இப்போ சொல்லுவேன். முக்கிய தலைவர்கள் முக்கிய பொறுப்பு மக்கள் நீதி மையத்தில் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்காங்க, இதை உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? நான் எழுதுனது அத்தனையும் உண்மை என்று நான் பார்க்குறேன். அதாவது ஒரு 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 மனிதருடைய விருப்பத்தை அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன், அது திருப்பியும் சொல்கிறேன். ஒரு தவறு செய்வதற்கு வந்து ஆதரவு கொடுத்தா தான் நல்லவன் இல்லைன்னு துரோகினா நான் கர்ணனும் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஒரு துரியோதனும் நான் சொல்ல நான் கர்ணனும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதே தான், தவறுக்கு வந்து ஜால்ரா போடுற மனிதன் நான் இல்லை, நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கு அவர் என்ன பட்டம் கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. என்னங்க அவரைத்தான் நீங்க கேட்கணும்?